ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் வித் ஜனா அண்ட் சேனல். உள்ள மனம் பார்க்க போகிறோம். ஷேர்சாட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் பண்ணுறது. சப்போஸ் நம்மளே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வந்து நிறைய அக்கௌண்ட் நம்மளே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நமக்கு தேவைப்படலைன்னா எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக வந்து ஃபோன் விட்டு, அதாவது ஷேர்சாட் விட்டு எப்படி வந்து டெலிட் பண்ணுறது. ஸோ அதான் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்க்ரோர் கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஷேர்சாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேர்சாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும் ஷேர்சாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் பிளாக் ஸ்க்ரீன், அதாவது அந்த ஒரு ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க. பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பதிலாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ் அகேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரீ லைனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கீழே பார்த்தீங்களா செட்டிங், அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணால் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் நமக்கு ப்ரொஃபைல் செட்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா டெலிட் அக்கௌண்ட்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுக்கு மேலே அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு, ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட் மூலமாக, அதாவது எந்த ஜிமெயில் மூலமாக ஷேர்சாட்டை வந்து ஓப்பன் பண்ணமோ, ஸோ அந்த ஜிமெயிலை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கணும். நான் என்னோட ஜிமெயில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் ஜிமெயில் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும், இந்த ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஷேர்சாட் டெலிட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டீடைல்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை என்ன ஜிமெயிலை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுமோ, இல்லை என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபோன் நம்பர் அந்த அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாட் ரீசன் ஐ வாண்ட் டு டெலிட் மை அக்கௌண்ட், அதாவது நம்மகிட்ட என்ன ரீசன்னால வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சும்மா டைப் பண்ணி அதர் அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா வந்து போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஜிமெயில் போட்டு ரீசனில் அதர்னு போடுங்க. போட்டு ப்ளீஸ் நோட் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்தா ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ சர்ச் பண்ணி என் அக்கௌண்ட் அகைன் போய் சர்ச் சாட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கு என்ன டெலிட் ஆகல அப்படின்னு நம்ம நினைப்பீங்க. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து திருப்பி வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகாது. ஸோ 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகினே பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட்டாக ஷேர்சாட்டை விட்டே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகும். அந்த 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸே பண்ணக்கூடாது, அதாவது லாகின் பண்ணி உள்ளே போகக்கூடாது. 30 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்சாட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க அப்படி சொன்னேன். வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஷேர்சாட் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை கைஸ்.